அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசு துரைசாமி. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடு அப்படின்னு சொல்லி பல ஜோதிடர்கள் பரிகாரமாக சொல்கிறாங்க. அதற்காக நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுவது என்பது வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னு நம்ம சொல்கிறோட துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது சிறப்பு தான். அந்த விளக்கானது சிங்கிள் விளக்கு, அதாவது ஒரு விளக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த ஒரு விளக்குலையும் பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய், தாமரத்தண்டு திரி, முடிஞ்ச பூனா தாமரைப்பூ, இது வந்து கொண்டு போகிறது நல்லது. இது ராகுலத்தில் தான் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை தான் போகணும், வெள்ளிக்கிழமை தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த நாம் செய்கிற வழிபாடு நல்ல ஒரு நம்மளுக்கு கிடைக்கணும், 100% நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு மேலே போய் துர்க்கை அம்மன் போய் விளக்கு போடுறது தான் ஃபஸ்ட்டு. அந்த டைமில் நீங்கள் விளக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்காக விளக்கு போட்டிருக்கீங்களோ அதற்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக அது உண்டு. அதே மாதிரி இந்த தேங்காயில் விளக்கு போடுறது, வாழைப்பழத்தில் போடுறது, எலுஞ்சி மரத்தில் போட எலுஞ்சி மரத்தில் போடவே கூடாது. அதனால் அது எக்கான கொண்டும் அந்த பூசணிக்காயில் போடுவாங்க, வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் இதெல்லாம் போடாதீங்க. மண்ணு சுத்தமான செக்கிலாட்டினா நல்லெண்ணெய், அப்புறம் தாமரத்தண்டு திரி, அப்புறம் தாமரைப்பூ, இதை மட்டுமே நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அதுக்காக விளக்கு போட சொல்கிறாங்களா ஓகே, இல்லை வேலை கிடைக்கணும் அதுக்காக விளக்கு போட சொல்கிறாங்களா ஓகே, உங்கள் வீட்டில் அதாவது தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்குது, தென்மேற்கில் கிணறு இருக்குது, அது தென்மேற்கில் வந்து தவறான அமைப்பு இருக்குது, பாத்ரூம் இருக்குது, இல்லை பூஜை ரொம்ப தென்மேற்கில் பூஜை ரொம்ப வச்சுருக்கீங்க இப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த துர்க்கை அம்மனை வந்து வழிபடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, அதாவது நீங்கள் கழுப்பு வாங்க போகிறீங்கல்ல அந்த டைமில் கூட நீங்கள் கழுப்பு வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை போய் விளக்கு போடலாம். அது நீங்கள் எந்த கோயில் வேணால் போடலாம், அதாவது இந்த கோயில் தான் போகணும் அவசியம் இல்லை, மொத்தம் 7 கோயில் எல்லா கோயிலுமே இருக்கும், அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து இந்த துர்க்கை அம்மனுக்கு வழிபடுறது இந்த பட்டீஸ்வரன் கோயில் சிறந்த கோயில், இன்னொன்று வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற துர்க்கை அம்மன் சிறந்த கோயில், இல்லைன்னா கனக துர்க்கை அம்மன் சொல்லி ஆந்திராவில் இருக்குதுங்க, விஜயவாடாவில் இருக்குது. இந்த கோயில் சிறந்த கோயில், துர்க்கை அம்மன் வழிபாடுன்னு சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணிங்க அது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.